ஹாய், வெல்கம் டு சினிமா கச்சடி. ஊருக்குள்ளே அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் கொரோனா வைரஸ்ன்றான். மாஸ்க் போட்டுக்கோங்கன்றாங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, க்ரௌடடான பிளேஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்து நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாருக்குமே இந்த வைரஸ்னால வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, இந்த கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அதே மாதிரி வைரஸை பற்றியான நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இங்கிலீஷ்காரன் சும்மா இருந்திருக்க மாட்டான், அவன் நிறைய படம் இதை பற்றி பேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கான். லிஸ்ட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மூவிஸ் மேல போயிட்டே இருக்கு. அதுல பெஸ்டான ஒரு மூவிஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வில் ஸ்மித் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வில் ஸ்மித் இந்த படத்தில் ஒரு மிலிட்ரி டாக்டர். ஓகேவா, இந்த வேர்ல்டே வந்துட்டு அழிஞ்சிடுச்சு, லாஸ்ட்டாக அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, இந்த வேர்ல்டில் நானும் என்னோடய நாய்க்குட்டி மட்டும்தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்காரு. இதில் நிறைய பேர் வந்து ஜாம்பியாக வந்து சுற்றுவாங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாத்தையும், அந்த ஜாம்பி எல்லாத்தையும் எப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சி எப்படி ஜாம்பியிலேருந்து மனுஷங்களாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த படமே ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தெரிய வரும் தட் அவர் மட்டும் இந்த வேர்ல்டில் ஜாம்பினால் அஃபெக்ட் ஆகாமல் இல்லை, இன்னும் ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்துட்டு ஜாம்பினால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எப்படி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் மனுஷங்களை ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ ஐ எம் லெஜண்ட் மூவி, மஸ்ட் வாட்ச். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி வந்து அவுட் பிரேக். இந்த படம் எப்போ வந்துச்சுன்னா 1995 வந்துட்டு ஒரு வைரஸ் பற்றியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் படமாக வந்து இந்த படம் இருக்குது. இந்த படம் ட்ராவல் வந்துட்டு ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் என்னென்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எபோலா வைரஸ் வந்துட்டு அவுட் பிரேக் ஆகிட்டு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு வைரஸ் வந்துட்டு அவுட் பிரேக் ஆகிட்டு அந்த வைரஸ் எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க ஒரு சின்ன டவுன் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, அங்கே இருக்க மக்கள் அந்த வைரஸ்னால் எப்படி இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி ப்ரிகார்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி சேஃப்டி ஆகிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ட்ராவலே. ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இம்பார்ட்டண்ட்டான மூவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மூவி வந்து பேண்டமிக். பேண்டமிக் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 2016 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேண்டமிக்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ எபிடமிக்னும் போது ஒரு கண்ட்ரியில் அந்த வைரஸ் அவுட் பிரேக் ஆகிட்டு அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள் மட்டுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்க மட்டுமே அப்படின்னும் போது எபிடமிக் சொல்லுவாங்க. அதுவே பேண்டமிக் அப்படின்றது ஒரு இடத்துல வைரஸ் அவுட் பிரேக் ஆகிட்டு அது வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது பேண்டமிக். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வைரஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் ஜாம்பிஸ் வந்துட்டு அது பாட்டுக்கு சுற்றிட்டுருக்கு. இதில் டாக்டர் இருக்காங்க, டாக்டர் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் இருக்குது, டாக்டர் குரூப். அவங்களோட டார்கெட் என்னென்னா, இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகாத பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல சர்வைவர்ஸ், அவங்கள வந்து காப்பாற்றி எப்படி இந்த வைரஸ்லேருந்து மீட்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த காப்பாற்றுற டைமில் அவங்க பார்க்குற ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, இது அவங்கக்கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கன்றதை வச்சு தான் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது. ஸோ பேண்டமிக் வந்துட்டு மஸ்ட் வாட்ச். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற படம் வந்து ட்ரெயின் டு பூசான் படம். இது வந்து ஒரு கொரியன் மூவி. இந்த படத்தில் என்ன ஆகுதுன்னா, வைரஸ் அவுட் பிரேக் ஆகிட்டு ஊரில் இருக்க எல்லா மக்களும் ஜாம்பியாக வந்து மாறிடுறாங்க. பட் வந்து பூசானுக்கு போகிற ஒரு ட்ரெயினில் வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்குள்ளே இருக்க மக்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி ஊருக்குள்ளே எல்லாருமே ஜாம்பியாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெளியேருந்து ஒரு ஜாம்பி வந்து அந்த ட்ரெயின்குள்ளே ஏறிடுது. ஸோ அந்த வைரஸ் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ட்ரெயின்குள்ளே இருக்க பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக அந்த வைரஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டான ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் கூட இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த படத்தில் எப்படி அந்த அப்பா பொண்ணு அவங்க அந்த வைரஸ்லேருந்து அந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் அதுலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு கதை தான் வந்து ட்ரெயின் டு பூசான் மூவி. ஸோ ட்ரெயின் டு பூசான் மஸ்ட் வாட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற படம் வந்து பேர்ட் பாக்ஸ். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் போய் இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த படத்தில் ஒரு ஊர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு காற்றுல ஏதோ ஒன்று வைரஸோ இல்லை என்னன்னே தெரியாது ஏதோ மிக்ஸ் ஆகிட்ருக்கும். அந்த காற்றை யாராவது டைரெக்டாக வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஆன் ஸ்பாட்டில் வந்து இறந்துடுவாங்க. ஸோ இந்த ஊரில் இருக்க எல்லாருமே கண்ணை கட்டிட்டு தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொண்ணு இருப்பாள், அவளுக்கு ஹஸ்பண்ட் வந்து கிடையாது, ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இருக்கும். அவளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு காட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து இந்த வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ இவள் என்ன பிளான் பண்ணுவாள், அவளையும் அவள் குழந்தைங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாள். ஸோ அவள் குழந்தைங்களுக்கும் கண்ணை கட்டிட்டு அவளும் கண்ணை கட்டிட்டு அந்த லாங் டிஸ்டன்ஸை வந்துட்டு அந்த ஏரை வந்து பார்க்காமலே ட்ராவல் பண்ணுவாள். ஸோ எப்படி அவள் அந்த ஊருக்கு போய் ரீச் ஆகிறா, எப்படி அவங்க சேஃப் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியும் இருக்குது. ஸோ பேர்ட் பாக்ஸ் மஸ்ட் வாட்ச்.
செம்ம முக்கியமான ஒரு படம் வந்து கான்டேஜியன். இந்த படம் வந்து 2011 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் எல்லாமே ரியலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. மற்ற படங்கள் மாதிரி ஜாம்பியாக ஒரு வைரஸ் அவுட் பிரேக் ஆகிட்டு ஜாம்பியாலாம் மாறி இருக்க மாட்டாங்க. அந்த வைரஸ் அவுட் பிரேக் ஆயிருக்கு, இது எப்படி ஹாங்காங்லேருந்து யூஎஸ்ஏக்கு வந்து பரவிச்சு, அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த வைரஸ் வந்து பரவியிருக்கும். இதில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸும் வந்துட்டு ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அந்த ட்ராவல் பற்றியும் சொல்லுவாங்க, எப்படி எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த வைரஸ்னால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு மெடிக்கல் டீம் கூட இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் டீம் எப்படி வந்து அந்த வைரஸ்க்கான வேக்சின் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க எப்படி வந்து மக்களை வந்து காப்பாற்றினாங்க, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணாங்க, இப்போ கொரோனா அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ராவல் ஆகுதுன்னும் போது நம்ம எல்லாருக்குமே டக் 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 டக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த இடத்துலன்னு சொல்லி பரவிட்டு இப்போ சென்னை வரைக்கும் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸில் தான் இந்த படமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக கான்டேஜன் மூவி தான் கடந்த ஒரு வாரமாக மோஸ்ட் சர்ச் அண்ட் மோஸ்ட் டவுன்லோட் படம். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ணாமல் இன்னும் சில நல்ல படங்கள் கூட இருக்குது, அந்த படத்தையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அது என்னென்ன படம்னா த ஹேப்பனிங், மேகி, பிளைண்ட்னஸ், கேரியர்ஸ். இந்த படமும் வைரஸ் பற்றியான படம் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பாருங்கள். ஸோ இந்த படம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எனிவே ஸ்டே சேஃப், நல்ல பத்திரமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.